Hey guys, good morning. என்னடா ஜீரோ ஃபில்டர்ல வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படினு நீங்க வந்து நினைக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஜீரோ ஃபில்டர் வந்து ஒரு vlog சேனலா மாத்த போறதுல ஐடியா இல்ல. பட் யா கொஞ்ச நாள் வந்து vlogs போடலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கோம். சோ இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:32. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்மளோட கனா சீரியல் ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். சோ இந்த vlogல வந்து பேசிக்கா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ZeeTamil சீரியல்ஸோட ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும், நம்ம கனா சீரியல் என்னலாம் ஃபன்னா நடக்கும் அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போகுது. இன்னைக்கு வந்து ஷூட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாக வீடு அந்த மாதிரி தான் போகும். இன்னைக்கு வந்து அவுட்டோர் அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பூந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ பார்ப்போம். வழக்கம் போல நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இப்போயே மணி 8:38 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான். நம்ம டிராஃபிக்கில் ஸ்டக்காக இருக்கும். பார்ப்போம் இப்போ எங்க திட்டு வாங்க போகிறனோ. ஐயோ 8:40 ஆயிடுச்சு கைஸ். நம்ம தான் லேட் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அதை விட லேட்டு. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தருமா நம்ம வந்து லொகேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். யார் இருக்கேன்னு பாருங்க. ஹாய் ஐயா, வணக்கம் ஐயா. இவருதான் நம்ம கோ டைரக்டர். இது அங்கே ஜாலியாக சில்லர் சுக்கான்ருக்காரு. இவர் தான் நம்ம டைரக்டர். அண்டு ஃபோன் வேண்டிருக்க இந்த மனுஷன் இவர் தான் வந்து நம்மளோட கேமராமேன். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுகிறேன். யார் பேசுகிறேன்? ஆமாம் கைஸ், இங்கே ஃபர்ஸ்ட் ஷோட் வச்சுட்டாங்க ஆல்ரெடி. இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஏதோ வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு என்ன வேலை செய்கிறாருன்னு அவருக்குன்னு தெரில, எங்களுக்கும் தெரில. நல்ல ஒரு டீம். நீங்க வந்து கேமரா கட் பண்ணலாம் பேச மாட்டீங்களே, வேற மாதிரி பேசுவீங்களே. கைஸ், ஆக்சுவலாக வந்து மேக்கப் முடிஞ்சிச்சு. இதுதான் என்னோடய மேக்கப் முடிஞ்ச லுக். இந்த லைட்டிங் பிரச்சனை இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இது நான் வீட்டில் வந்த கொஸ்டின். ஸோ இது நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி நம்ம ஷூட்டிங் கொஸ்டினுக்கு மாற போகிறோம். கைஸ், இதான் நம்ம கார் பார்க்கிங். இது வந்து தர்ஷனோட கார், இது வந்து மனுஷர் கார், இது வந்து என்னோட கார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின ஃப்ளைட் ஒன்று இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் ஷூட்டிங் வந்தபோது இது வாங்கினேன். பட் ஆனால் எடுத்துகிட்டு போகல, இந்த வாட்டி இது எடுத்துகிட்டு போனோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. தம்பி நிஜாம் நம்ம காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. என்ன இது? இதுதான் நம்ம என்னோட இன்னைக்கு இருக்க பர்சனோட லுக். இதெல்லாம் சேர்ந்துருக்கலாம். பட் திஸ் இட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அப்படின்னு போயிருந்தோம். காலங்காத்தால அட்வென்ச்சரஸான பைக் ஸ்டன்ட் சீன் எல்லாம் என்ன பண்றான்னு தெரியல. நான் மூஞ்சி பண்ணி காட்டேன். கனடிய கைட்ரா
எரிச்ச தாங்க முடியலடி பேன 12 நம்பர்ல வை இருக்குறதே 5 தான் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு ஹாய் சொல்லு பை பை இவங்க வந்து இன்னைக்கு ஆக்சுவலா வந்து அழகா இருக்கு ஆஹா மூணு கோட்டிங் போட்டிருக்காங்க எப்பவுமே அழகா இருப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்கேன் நீங்க முடியல ஒரு மாதிரி ரெட் கலர்ல இல்ல ரெட் கலர்ல தான் ப்ரோ இருக்கு ஒரு மாதிரி பீட்ரூட் கலர் இருக்கும் தெரியுமா பீட்ரூட் கலர் பீட்ரூட் என்ன கலர் பீட்ரூட் கலர் அந்த கருமம் தெரியல நீ எல்லாம் இதுக்கு ஆர்டிஸ்டா வர உன் கண்ணாடி கொடுத்துட்டு செஞ்சிட்டல இன்னைக்கு என்ன பாகிஸ்தான் அங்க இருக்கு குஜராத் அங்க இருக்கு நீ இத சொல்றாங்க என்ன கலாய்க்கறாங்க பாகிஸ்தானுக்கு குஜராத்துக்கு பார்டர் இருக்கா பார்டர் இருக்கு குஜராத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல திடீர்னு ஒரு பொம்பளை வேஷம் ஆமா தர்ஷனாவும் விஷ்ணுவும் முதல்ல டெலிகாஸ்ட் எபிசோட் ஃபுல்லா அவ்வளவு முடி வளர்த்துட்டோம் முடி வளர்த்து ஒரு பொம்பளை வேஷம் போட்டோம் மண்டே பிச்சு உட்காந்துருக்கேன் எங்க கேமராமே அடுத்தவங்க வீட்டு காரை உடச்சிட்டு விடாதீங்க விடும்போது vlog இருக்கணும்னு பார்த்தேன் ஆனா செம பசில இருந்தால மறந்துட்டேன் இப்ப நாங்க ஆக்சுவலா சாப்பிட்டேன் சொன்ன மாதிரி டாடி வந்து எல்லாருக்கும் நிறைய ஃபுட்டு கொடுத்தாரு கடைசியில் அவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க ஓகே குட் அது ஓகே மேடம் அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் கை பிடிச்சி கூட்டு போனோம் ஓகே ஃபர்ஸ்ட் மேடம் ஃப்ரேம் என்ட்ரி அவுட் போனோம் அப்புறம் அன்பர்ஸ் ஃப்ரேம் என்ட்ரி அவுட் போனோம் கை தட்டுமா பேருக்கு கை தட்டுமா
பரபரப்பாக போயிட்டுருக்கு ஷூட்டிங். நம்மளுக்கு மட்டும் இப்போதைக்கு ஷூட் இல்லை. ஓகே தான், ஒரு நார்மல் ஷூட்டே தான். சீக்கிரமாக முடிச்சிட்டேனா வீட்டுக்கு போயிருப்பேன் நான். கைஸ், ஸோ நம்மளோட லாஸ்ட் ஷோட் இது. இது முடிச்சதுக்கப்புறம் பேக்கப். நானுமே செம்ம டயர்ட் ஆகிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஸோ இந்த ஒரு ஷோட் முடிச்சேன்னா பேக்கப். ஃபைனலி நம்மளுக்கு ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு. ரோஷினி பை சொல்லு. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. என்னமோ வேலை இருக்கு. ஓகே முதல்ல நம்ம வீட்டுக்கு. பை சொல்லு. பை. See you. Bye.